லொக்கேஷனோட ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்ல ரொம்ப முக்கியம் வந்து டேஸ்ட். கண்டிப்பா. அப்போ நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணும்போது நம்ம பண்ணிடலாம், அதை வந்து இன்னைக்கு நீங்க ஒரு 16 ரெஸ்டாரண்ட் சென்னையில் நடத்த போகும்போது எப்படி அந்த டேஸ்ட்டை வந்து என்ஷூர் பண்றீங்க? அதான் இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முன்னாடி வந்து உப்பு, மிளகாத்தூள், அரிசி இதெல்லாம் அளவு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா காலத்துலேருந்து. நான் வந்து நான் என்ன பண்ணேன்னா அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணேன். இப்போ இந்த ஒரு படிக்கெல்லாம் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கு பிரகாரம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டேன் பொருட்களை. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து ஒரு 7500 பிரியாணி நாங்கள் கொடுக்குறோம்னா, 7500 பிரியாணி வந்து பண்ணுறதே வந்து 3 பேர் தான் பண்ணுவாங்க. இந்த 7500 பிரியாணி மேசிவ் இது வந்து பண்ணுறது ஒரு 3 பேர். இது ஏன் அப்படின்னா, வி ஹாவ் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட், மட்டன் பிரியாணி கோ டிபார்ட்மெண்ட், சிக்கன் பிரியாணி கோ டிபார்ட்மெண்ட்டு இருக்குது. இதை வந்து ரெசிபி வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டேன். ரெசிபி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணால் நீங்களே போய் போடலாம். இந்த பிரியாணி வந்து பிரியாணி தெரிஞ்சவங்க மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து நாளைக்கு ஒரு சின்ன பையனை விட்டு நீ பிரியாணி போடுப்பா இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் இது ஈஸியாக பண்ணிடுவாங்க. இது யார் வேணால் பண்ணுற அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இதனால் என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் நாட் வி ஒன்லி டிபெண்ட் அப்பான், அதாவது ஒரு நாள் நம்பி வந்து பிஸ்னஸ் இல்லை, யாரை வேணாலும் வச்சு போடுற அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் வந்து வளர்த்து வச்சிருக்கோம். ஸ்டாண்டர்டைஸ் பண்ண அந்த ரெசிபியே வேற எடுத்துட்டு போய் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு இது இல்லையா? ரெசிபி வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியாச்சு, அது குட் க்வெஸ்சனுங்க. இப்போ வந்து அந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மசாலா தான். இதில் புதுசாக நான் இங்கேயும் வானத்துலேருந்து கொண்டு வந்து மசாலா வந்து இன்கார்பரேட் பண்ணல, அது வந்து கொஞ்சம் மிக்சிங் தான். இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படின்னு கரெக்ட் லெவலில் மிக்ஸ் பண்ணால் அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்துடும். அது சில பேர்த்துக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சன் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வைக்கிறது இல்லை. பேக்கிங் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒரு இது இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும் அது இருக்காங்க. இப்போ அந்த மிக்சிங் பண்ணுறப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கெல்லாம் பண்ணுவாங்க, தவிர வெளியாட்களை விட்டு நான் அந்த இது பண்ணுற பண்ணுறதில்ல. ஸோ அது ஒரு இது சீக்ரெட் ரெசிபியாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். சீக்ரெட் ரெசிபியில் நார்மல் மசாலா தான், எல்லாமே யூஸ் பண்ணுற மசாலா தான், பட் ப்ராப்பர் மிக்சிங் இருந்துச்சுன்னா கரெக்டாக அமைச்சிடும். அது திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் வந்து நீங்கள் பிரியாணி மட்டும் பண்ணல, நிறைய ஃபுட்டு கொண்டு வரணும்னு நினச்சிங்க, அந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி தான் ஹைலைட்டு. நம்மளில் பிரியாணி ஏன் ஹைலைட்னா, இங்கே வந்து சென்னை வந்து பாஸ்மதி ரைஸாக சாப்பிட்டு வந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்னால் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. சில பேர் வந்து பாஸ்மதியை விட்டு வெளியே வர மாட்டாங்க, என்னடா இது சின்ன சின்ன ரைஸை வச்சு பிரியாணி பண்ணுறேன், புளி சாதம் மாட்டா இருக்குது அப்படிம்பாங்க. அதையும் மீறி வந்து நாங்கள் வந்து சீர சம்பாலெலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு பண்ணியே நாங்கள் வந்து 2009 அந்த ஸ்ட்ரிக்ட் முடிவு. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் சேஞ்ச் த ட்ரெடிஷ்னல். ட்ரெடிஷ்னல் எப்படி இருந்துச்சு, இதுக்காண்டி வந்து நான் சாஃப்ரானை மிக்ஸ் பண்ணல, கலரை மிக்ஸ் பண்ணல, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இருக்குது அதான் மிக்ஸ் பண்ணல. நம்ம நார்மலாக வீட்டில் என்ன பண்ணுறோமோ அந்த ஃப்ளேவர்ஸாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதை கொடுக்குறோம். இதனால் என்னன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. பார்த்தீங்கன்னா சீரக சம்பா வந்து ரொம்ப கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மி. சரி, பாஸ்மதியோட கேலரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்மால் கிரெயின் ரைஸ் ஆல்வேஸ் த கேலரிஸ் வெரி லெஸ். சரி, வென் யூ ஈட் சீரக சம்பா ரைஸ் அண்ட் பாஸ்மதி ரைஸ் யூ கேன் ஃபீல் டிஃப்ரென்ஸ். ஒரு பாஸ்மதி ரைக்கும் சீரக சம்பா ரைஸுக்கும் என்னப்பா ஒரே டேஸ்ட் தான் இப்போ இருக்கா இல்லை, ஆனால் ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உள்ளுக்கில் உங்களுக்கு வந்து சீரக சம்பா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். பாஸ்மதி சாப்பிட்டீங்கன்னா இங்கே வந்து தொண்டை கட்டும், நீங்கள் சாப்பிட்றப்பே உங்களுக்கு தெரியும். சரி, இதுதான் டிஃப்ரென்ஸு. அந்த காலத்துலேருந்து தாதா பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற மட்டன்லாம் திண்டுக்கல் தான் வருது. ஓ, அப்படி திண்டுக்கல் மட்டன், திண்டுக்கல் தான் வருது. சீரக சம்பா வந்து எங்களுக்கு தனி ஒரு ஓன் ஃபார்ம் இருக்குது, அங்கே ஃபார்ம்லேருந்து நாங்கள் கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரைஸு மட்டன் வந்து அங்கே தான் வருது, அந்த ஏரியா மதுரை திண்டுக்கல் பக்கம் இருக்க ஆட்டு மந்தம்பாங்க அந்த ஏரியாவில் தான் கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம் அந்த பிரியாணியை. ஸோ அதனால இன்னும் அந்த ட்ரெடிஷ்னலை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரைஸில் இந்த மீட்லேயும் கரெக்டாக அந்த பர்டிகுலர் மீட்லாம் அங்கேருந்து கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இங்கே ஏற்கனவே லோக்கல் ப்ரீடு லோக்கல் மார்க்கெட்லேருந்து ஒன்றும் பொருளாக வாங்குறதில்ல. மட்டனை வந்து அங்கேருந்து சோர்ஸ் அங்கேருந்து சோர்ஸ் பண்ணுவோம். ப்ராபப்ளி வந்து அந்த இன்றைக்கி உள்ள பெஸ்டிசைட்ஸோ இல்லாட்டி அந்த ஆமாம் காட்டில் வந்து மேயிற ஆடு இருக்குது, அதே மட்டும் வயலில் மேயிற ஆடு இருக்குது, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. காட்டில் மேயிற ஆடு வந்து போன்ஸு பார்த்திங்கன்னா டஃப்பாக இருக்கும், ஏன்னா இட் கோஸ் மவுண்டன் வழியாக போகிறப்ப நீங்கள் வந்து நடந்து போகிறப்ப உங்கள் போன்ஸ் ஸ்ட்ராங்காக, நீங்கள் எப்படி ஜிம் போய் உடம்ப ஸ்ட்ராங் பண்ணுறீங்களா அதோட மசில்ஸ் கட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், இதே வந்து அங்கே லூஸாக இருக்கிறவங்க மசில்ஸை கட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து வயக்காட்டு ஆடுலாம் சூஸ் பண்ணுவோம், ஏன்னா மசில்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்காது, இட் வில் பி ஈஸி டு குக் வித்தின் ஃபியூ மினிட்ஸ். இதே வந்து ரஃபாக இருக்கிற ஆடு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை.
நிறைய ஃபுட்லேயுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து மெனுவை வந்து அடிக்கடி மாற்ற வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் மெனுவில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கீங்க? ஓகே, மெனு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து பிரியாணிலேருந்து சைனீஸ் நார்த் இண்டியன், இப்போ நார்த் இண்டியன் தாண்டி வந்து இப்போ வந்து பார்பிக்யூ மக்கள் விரும்ப மாதிரி, பிகாஸ் த ஹெல்த்தி கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்பிக்யூ சைடு இப்போ மக்கள் போயிட்டுருக்காங்க. இப்போ வி ஹவ் ஆடட் பார்பிக்யூ. இன்னொன்று ஐட்டம் வந்து பார்பிக்யூ சிக்கன் இருக்குது, தவா ஃபிஷ் இருக்குது. தவா ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அல்வா சாப்பிட மாட்டோம் கொடுக்குப்போம். ஸோ தவா ஃபிஷ், பிளாக் பெப்பர் சிக்கன், இது மாட்ட புது புது ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். கரண்டி ஆம்லேட், கரண்டி ஆம்லேட் வந்து ட்ரெடிஷ்னல் காலம், இப்பயும் ஸ்டஃப்டு கரண்டி ஆம்லேட், சிக்கன் ஸ்டஃப்டு, மட்டன் ஸ்டஃப்டு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு வந்து. இப்போ வந்து இப்போ கேஎஃப்சி சிக்கனுங்கிறாங்களே, அதே வந்து நாங்கள் டிஎஃப்சி சிக்கன் சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஸ்டைலில் வந்து உண்மையில் அந்த கேஎஃப்சி சாப்பிட மட்டுமே இருக்கோம். அந்த ஸ்டைலில் நாங்கள் இப்போ நாங்களும் எதையும் விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் உள்ளுகளை கொண்டு வந்துடுறது. மந்த்லி ஒரு ரெண்டு மெனுவாச்சும் நான் புதுசாக உள்ளுகளை கொண்டு வந்துடுவோம், ஆர்என்டி பண்ணி உள்ளுகளை கொண்டு வந்துடுவோம். அது அப்போ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு லேப் இருக்குது, அங்கே வந்து வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரையல் ரன் பண்ணுவோம். இது இப்படி இந்த மசாலா இதெல்லாம் போடுவோம், அதை போட்டு ஒரு நாலஞ்சு ட்ரையல் பண்ணோம்னா ஒரு ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு வெளியே வரும். ஸோ அந்த ப்ராடக்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கொடுத்து பார்ப்போம். ஒன்ஸ் அந்த மக்கள் ஃபீட்பேக் வந்து அங்கே ரெடி ஆன வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கேற்ற மாட்டோம் நாங்கள் வந்து மற்ற ரெஸ்டாரண்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம், பண்ணாமல் இருப்போம். ஸோ அது மட்டும் வந்து ரிஜெக்ட் ஆனது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. ப்ளஸ் மோஸ்ட்லி எல்லாமே நான் சாப்பிட்டு பார்த்த முன்னாடி தான் எல்லாமே ஒரு பத்து பேர் இருக்கும், அதை சாப்பிட்டு பார்த்து ஓகே அப்படின்ட்டாங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். நம்ம ட்ரெடிஷ்னல் ஒத்து நம்ம உணவு வந்து மாறக்கூடாது, ஆனால் மித்த உணவு வந்து இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தைய சாப்பிட்ணும், இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இல்லை ஒரு அவங்க சாப்பிட்ற மட்டும் வச்சுக்கணும். நம்ம உங்களோட ரெஸ்டாரண்ட்ஸோட இன்டீரியரும் ரொம்ப யூனிக், ஒரு பாரம்பரியத்தை வந்து எடுத்துக்காட்டுற ஒரு இன்டீரியர், இதுக்கான இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்து வந்துச்சு? ஆக்சுவலாக சென்னைக்கு வரக்கு முன்னாடி வந்து இன்டீரியர் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் ஒரு ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட் நான் போயிருக்கேன். எனக்கு வந்து அந்த இன்டீரியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் அங்கிள் வந்து ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டார், ஆர்கிடெக்ட் மிஸ்டர் ராஜ்குமார் சேலாதன் அசோசியேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவரை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டார். அவெல்லாம் அந்த கான்செப்டு நான் ஏதோ பண்ணும் சார், எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கு தேவையில்லை, மற்ற ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா அந்த தூண் மாட்டை நிப்பாட்டுவாங்க, அப்புறம் ஒரு ட்ரெடிஷ்னலாக அந்த ஒரு செட்டிநாடு வீடு எப்படி இருக்கும், அது மட்டும்தான் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் ரொம்ப அந்த அந்த டைமில் வந்து வந்துட்டு இருந்துச்சு. நம்மளும் அந்த ஸ்டைல் போயிட வேணாம், நம்ம ஒரு கண்டெம்பரரியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், மிக்ஸ் ஆகி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தப்ப சரி ரெஸ்டாரண்ட் வந்து மாடர்ன் கண்டெம்பரரி ஸ்டைலில் கொண்டு போயிட்டு பேக்ரவுண்டு வந்து உங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஸ் தான் இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படின்னாரு. சரி நல்லா தான் போச்சே. ஸோ ரொம்ப எனக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சு. சரி டக்குன்னு நான் ஊரில் போய் பேசிக்கிட்டு திண்டுக்கலோட ஃபோட்டோஸு, நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் திண்டுக்கல்ல இருக்க ஸ்ட்ரீட்டு, எங்கள் தாத்தாவோட ஃபேமிலி பிக்சர்ஸு, அப்புறம் எந்த வண்டியில் அந்த பிரியாணி கொண்டு வந்திருக்காங்க, கிச்சனு பழைய காலத்து கிச்சன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாட்டம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். ஒவ்வொரு ஃபோட்டோவும் வந்து ரொம்ப ஒரு யூனிக், எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாத ஒரு ஃபோட்டோஸ். அப்போ அதே ரசித்து சாப்பாடு ரசிச்சுட்டு சாப்பிடும்போது அதை ஃபோட்டோஸையும் ஃபாரினர்ஸ் தான் வருவாங்க, ஃபாரினர்ஸ் வந்தோடனே பார்ப்பாங்க, வாட் இஸ் தட், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறப்ப நானே வந்து ரொம்ப சந்தோஷமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இது என் கிராண்ட் ஃபாதர், இங்கே தான் என் கிராண்ட் ஃபாதர் வந்து கிச்சனு. அந்த அப்போ அவங்க ரொம்ப தேர் ஃபீலிங் ஸோ ஹாப்பி, தேர் ஃபீலிங் ஸோ ஹாப்பி பிகாஸ் தே டிட்ன்ட் கம் டு ஹேவ் ஃபுட், தே நோயிங் த ட்ரெடிஷ்னல். அவங்க வந்து ஒரு ஒரு கல்ச்சர் வந்து பார்த்து போகிறதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷம், போகிறப்ப வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு ஃபாரினர் வராங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டாங்க அவங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சஸ்னு ஒரு பிஸ்னஸில் இருக்கிறது தான். இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னென்ன? இப்போ வந்து நான் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புலிவாலை பிடிச்சிட்டேன். சரி புலிவாலை பிடிச்சிட்டேன், அதை விட முடியாது, விட்டா திருப்பி நம்மளை கிடச்சிடும், அந்த கதையெல்லாம் இப்போ போயிட்டுருக்கேன். நாங்கள் நிறைய கெஸ்ட்டு நாங்கள் பார்த்ததில் நிறைய பேர் சேலஞ்சாக சொல்கிறது இன்றைக்கி ப்ராஃபிட்டபிலிட்டி இன் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு சேலஞ்சாக இருக்கா? இன்றைக்கி நிறைய காம்படிஷனும் இருக்குது, அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி உண்மையாகவே அஃபெக்டடா? கண்டிப்பாங்க. இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து அதான் புலிவால் பிடிச்சேன்னு சொல்லிட்டேன், ப்ராஃபிட்டை நம்பி வந்து பிஸ்னஸ் பண்ணல. இப்போ வந்து எனக்கு வந்து பேர் ஆகி போச்சு, நம்ம பிஸ்னஸ்ஸு தலப்பாக கட்டி ஒரு ப்ராண்ட் நேம். இப்போ பிஸ்னஸ்க்காண்டி பிஸ்னஸ் இது, பிஸ்னஸ்க்காண்டி பிஸ்னஸ் பண்ண வேண்டியது, தலப்பை கட்டி ஒரு பிஸ்னஸ், அதுக்காண்டி வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணணும், அது மக்களுக்கு வந்து கொடுக்கணும், கொடுத்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னா
நீங்கள் சொன்ன மாட்டோம் 8% 9% அந்த ப்ராஃபிட்லாம் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணால் வந்து 20% கிட்ட நிற்கும். பிகாஸ் ஐ ஹவ் அச்சீவ்டு 20% ஆஃப் ப்ராஃபிட் மார்ஜின் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டல் வி ஹவ் டு கேல்குலேட். ஸோ இந்த இந்த ரெண்டலுக்கு எவ்வளோ நம்ம சேல்ஸ் பண்ணோம், எத்தனை பேர் உள்ளுக்குள்ள கொண்டு வரணும், அங்கே ப்ரொடக்ஷனில் எத்தனை பேர் இருக்கணும், சர்வீஸில் எத்தனை பேர் இருக்கணும், எல்லாமே கேல்குலேஷன் பண்ணி இபிலேருந்து எல்லாமே டெலிஃபோன் சார்ஜஸ்லேருந்து முன்னாடியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் கொண்டு வந்துடணும். நீங்கள் கொண்டு வந்து இவ்வளோ சேல்ஸ் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் சொன்ன டார்கெட்டை வந்து நீங்கள் ப்ராஃபிட் லெவல் நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த ப்ராஃபிட் லெவல் அந்த பர்சன்டேஜை வந்து நீங்கள் யூ கேன் கம். அதர்வைஸ் இல்லாட்டி இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் நல்ல பிஸ்னஸ்ஸு ஒன்றே போட்டால் ஆன்லைன் பணம் கிடச்சிடும்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து நினச்சி லாஸ் ஆகிருக்கிறது ஜாஸ்தி. இப்போ ஒரு 100% ஒரு பீப்புள் வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், 100%ல் வந்து ஒரு 90% வந்து ஃபெயிலியர் தான் ஆகிருக்காங்க, தவிர சக்ஸஸ் ரேட் வந்து பார்க்கல. ஒரு 10% வந்து அது அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுறாங்க. மீதி 90% வந்து வித்தவுட் எனி பிளானிங் தே கம் டு த ரெஸ்டாரண்ட். யூ ஹாவ் டு நோ த பிஸ்னஸ், பிஸ்னஸ் என்னென்ன பொருள் உள்ளுக்குள்ள போகுது, இது எப்படி கேல்குலேட் பண்ணணும். ஸோ அந்த எல்லாமே எத்தனை எம்ப்ளாயீஸ் தேவைப்படும், எத்தனை கவர்ஸ் வேணும், இத்தனை கவர்ஸ்க்கு எத்தனை கேப்டன்ஸ் வைக்கணும், எத்தனை வெயிட்டர்ஸ் வைக்கணும், எல்லாம் டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து இருந்தால் தான் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ண முடியும். அதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள். ஓ, இப்போ இன்றைக்கி ஒருத்தங்க புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு என்ன ஆவரேஜ் டைம் ஆகுது? மினிமம் டைம் வந்து 1 இயர், சில பேர் 2 இயர்ஸ் கூட ஆகிக்கிறாங்க. டிபெண்ட் அப்பான் நீங்கள் சொன்னீங்க அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, அது எல்லாமே கரெக்டாக அவங்க பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணாங்கன்னா பிரச்சனை. இப்போ என்னன்னா, எம்ப்ளாயீஸ் ஆர் நவ டேஸ் கெட்டிங் டாமினேட்டட். ஓனராக நீங்கள் போய், நான் ரெஸ்டாரண்ட் ஓனர் போய் நீங்கள் கூற முடியாது. நீங்கள் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு கீழே இருக்க எம்ப்ளாயி வேலை செய்வான். நீங்கள் உட்காந்துட்டு நான் ஓனரு, நீங்கள் போய் நான் ஏசியில் ஆஃபீஸில் உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உட்காந்துட்டு இருந்தோம்னா எம்ப்ளாயி வந்து மதிக்க கூட மாட்டான். அவனோட ஒன்றா வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து மதிக்காங்க. ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து யூ ஹவ் டு ஒர்க் வித் த ஒர்க்கர், அதர்வைஸ் யூ வோன்ட். வேலை தெரிஞ்சால் தான் முடியும். மெக்டானல்ட்ஸ்லேருந்து நீங்கள் படித்த லெசன்ஸ் என்ன? படித்தது ரொம்பங்க. ஃபஸ்ட்டு டாய்லெட் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்பே வந்து உள்ளுக்கில் எப்படி இந்த சிஸ்டம் பண்ணுறாங்க, ட்ரைவ் த்ரூ எப்படி பண்ணுறாங்க, அதான் ரொம்ப எனக்கே ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. ட்ரைவ் த்ரூன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்படி போயிட்டு இப்படி வரவுக்குள்ளே உங்களுக்கு வந்து பர்கர் கொடுப்பாங்க, அந்த பர்கர் வந்து ஹீட்டாக இருக்கணும், அதான் வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரொம்ப ஆரண்டி தான் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ண முடியும் ஒரு ஃபுட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அதான் கற்றுக்கிட்டேன். ஒரு பர்கரை வச்சு எப்படி, ஒரே ஒரு பர்கரை வச்சு எப்படி பண்ணுறாங்க, அது என்னென்ன எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, எப்படி ஒரு ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணுறாங்க, கோல்ட் ரூமில் எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, என்ன டெம்பரேச்சர் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெசன்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு கொண்டு வந்தேன். நான் என் எம்ப்ளாயிஸ்ட்டே சொல்வேன், நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லினேன். இப்போ டாய்லெட்டில் நான் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதை நானே எடுத்து போகிற அளவுக்கு நான் நடிகிடுவேன். ஏன்னா நான் போகிறப்ப ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கக்கூடாது, ஃப்ளோர் டோட்டலாக மாவாக இருக்கணும். சப்போஸ் இன்கேஸ் ஒரு டிஷ்யூ பேப்பர் கீழே ஃப்ளோரில் இருக்கணும், எடுத்து நான் போட்டுருவேன். குவாலிட்டி, அதில் வந்து நீங்கள் அவங்ககிட்டருந்து படித்த பாடங்கள் என்ன? ஃப்ரெஷ் ஃபுட். ஏன்னா இப்போ இருக்க ஸ்டோ இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம்னா நம்ம கல்ச்சருக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி அது கொடுக்க முடியாது. கொடுத்தா மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது வேறு விஷயம், கொடுத்தா மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம ஃபுட்டை வந்து அப்போயே சாப்பிட்டு அப்போயே அன்னைக்கு மீதி இருந்தால் கூட தூக்கி குப்பையில் கொட்டி ஆகணும். இப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் நிறைய வளர்த்துட்டீங்க சார். தலப்பாக்கட்டி நேம் வந்து இன்னைக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அப்படின்னு ஆச்சுன்னா வந்து மக்களுக்கு வந்து ஞாபகம் உங்களோட பிரியாணி அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ரீசெண்டாக நாங்கள் பார்த்ததில் வந்து உங்களோட ட்ரேட்மார்க்குக்கு நிறைய ஒரு ஃபைட் பண்ணிங்க அப்படிங்கிறத நாங்கள் நிறைய நியூஸில் பார்த்தோம். ஆமாம், ஒரு ட்ரேட்மார்க் ஒரு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? ஒரு ட்ரேட்மார்க் வந்து பிஸ்னஸ்க்கு எப்படின்னா அதான் வந்து ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ட்ரேட்மார்க் இஸ் வெரி நெசசரிங்க. இப்போ பேட்டன் ரைட்ஸ் அப்படிம்பாங்க, இந்த பேட்டன் ரைட்ஸ் இஸ் வெரி நெசசரி டு ரன் எ பிஸ்னஸ். பிகாஸ் நோபடி ஷுட் நாட் உங்கள் ட்ரேட்மார்க் வந்து உங்கள் மார்க் வந்து யாரும் காப்பி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அந்த பேர் தான் உங்களுக்கு வியாபாரம். இந்த பேர் போச்சுன்னா டபிள்யூட் ஆச்சுன்னா உங்களுக்கு வியாபாரம் கிடையாது. இப்போ எனக்கே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. 2005 வந்து நம்ம கோயம்பேடு பக்கத்தில் வந்து தலப்பாக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க.
அப்புறம் நாங்கள் அப்படியே சரி விட்டோம். அப்பா வந்து பார்த்துட்டு அப்படியே விட்டார். அப்புறம் நான் வந்து 2008-07 வரப்போ என்னப்பா இது மாட்டை வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், நம்ம பேர் வச்சு, நம்ம தாத்தா வந்து கஷ்டப்பட்டு மக்களாக வச்ச பேர். 2007 வந்து கேஸ் போட்டோம், 2007 வந்து அவங்க பேரில் கேஸ் போட்டோம். அதுக்குள்ளே வந்து அந்த பேர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கிட்டத்தட்ட அப்பயே வந்து 50 கடைக்கு மேலே கிட்ட பூஸ்ட் ஆகிடுச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் மூடு. எப்படி நம்ம பிஸ்னஸ் வந்தோம்னா எப்படி நம்மளை பார்ப்பாங்க மக்கள், ஒரு டைலூட்டட் மார்க்கை வச்சு யார் ஒரிஜினல் இது எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்குலாம் ஒரு தயக்கமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப. அப்புறம் லாயர்கிட்ட பேசி கேஸ் போட்டு ஒரு சைடு அந்த சைடு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்தப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் யோசிக்க பண்ணுறப்ப எப்படி நம்ம ஒரிஜினல் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்ப எங்கள் தாத்தாவே லோகோ கொண்டு வந்துட்டேன். ஸோ தட்ஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப் விச் தட் தாட் இன் மை மைண்ட். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே எங்கள் தாத்தா வந்து ஏன் நம்ம தாத்தாவை வந்து லோகோவாக கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் தாத்தா வந்து அப்படியே லோகோவாக அவர் ஏன்னா அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். அவர் பார்த்தாவே வந்து அந்த காலத்தில் பாரதியார் வந்து தலப்பாக கட்டிகிட்ருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா தான் கட்டுவார். ஒவ்வொரு சின்னமாக இருக்கார். இவங்களாம் லெஜெண்ட்ஸ், நார்மல் பீப்புள் வந்து யாரும் கட்டலையே. பாரதியார் தெரியும், வாவு சினிமா தெரியும், பட் நார்மல் பீப்புள் ஏன் தலப்பாக கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் மக்களே வந்து தலப்பாக கட்டின்னு பேர் வர வச்சுட்டாங்க. ஏன் அவரே ஒரு இமேஜாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிராண்டுக்கு வந்து எங்கள் அப்பாட்ட சஜஸ்ட் பண்ணேன். சஜஸ்ட் பண்ணிவிட்டு அவர் பர்மிஷனில் ஒரு லோகோ வச்சு கொண்டு வந்துட்டோம். அதை பார்த்தோன்னே இப்போ வந்து ஒரு 80% ஆஃப் பாப்புலேஷன் இன் சென்னை நோஸ் வாட் இஸ் ஒரிஜினல் வாட் இஸ் டூப்ளிகேட். தலப்பாக கட்டின்னு உங்களோட நேம் இன்னொருத்தங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மேலே நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? இப்போ வந்து கண்டெம்ட் டு கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆக்ஷன் பண்ணலாம். ஒன்ஸ் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் ஆகி இப்போ நான் வந்து போலீஸ் கமிஷனை விட்டு ஆக்ஷன் எடுக்க வைக்கலாம். ஸோ இது மாட்டவங்களும் ஆக்ஷன் எடுக்கலாம். இந்தியானால வந்து இதான் இதாக போயிட்டுருக்கு. இதே வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்னால் இன்னும் வந்து வேற மாட்டம் இருக்கும். ஸோ இந்தியானால லிபரலாக வந்து சட்டங்கள் லிபரலாக இருக்கிறனால இதான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எனிவே ஆண்டவன் பார்த்துக்குவோம். பீஸா, பர்கர், இதெல்லாம் வந்து ஒரு வேர்ல்ட் ஃபுட்டாக மாற்றிட்டாங்க. பாஸ்தா அப்படின்னு அதை வந்து உலகம் முழுவதும் சாப்பிட்றாங்க. ஏன் நம்மளால் இந்தியன் ஃபுட்டு ஒரு பிரியாணியோ இல்லை ஒரு இட்லி வடை இதெல்லாம் வந்து ஏன் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபுட்டாக மாறலை? அதுக்கு காரணம் என்ன? இன்டர்நேஷ்னல் ஃபுட்டாக மாறி இப்போ இட்லி தோசை தான் இன்டர்நேஷ்னல் ஃபுட்டாக ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வெளிநாட்டில் கடை வச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இருக்குது. ஆனால் வந்து ஒரு இன்றைக்குமே ஒரு அயல்நாட்டவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு இட்லி அப்படின்னா வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் வேறஸ் நம்ம வந்து ஒரு பீஸா அப்படின்னா வந்து இன்றைக்கி நிறைய மக்களுக்கு தெரியுது. நம்ம இன்றைக்கி அதுவும் டாமினோஸ் அதெல்லாம் வரும்போது வில்லேஜுக்கு போகும்போது டாமினோஸ்னு ஊரில் போய் பீஸான்னு சொன்னால் அவங்களுக்கும் தெரியுது. கண்டிப்பாக. அப்போ நம்மளோட பிராண்ட் நம்மளோட ஃபுட்டு என்றைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்? அதாங்க, நம்ம வந்து இன்னும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது அவங்கள்ட்ருந்து கற்றுக்க வேண்டியது ரொம்ப இருக்குது. இப்போ பீஸா பர்கர்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் இஸ் அ மெயின் திங். வெதர் ப்ராடக்ட் இஸ் குட் ஆர் நாட் செகண்ட் இஷ்யூ. ஒரு பிராண்ட் நேம் வந்துருச்சு, அதுக்கு என்ன ப்ராடக்ட் அதுவும் வந்துருச்சு, அடுத்த விஷயம் வந்து மார்க்கெட் பண்ணணும். அது எப்படி மார்க்கெட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங். ஆனால் இந்தியன் நிறுவனங்கள் இன்னும் வந்து அந்த லெவலுக்கு வரணும். நம்ம மார்க்கெட்டிங் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம தப்பான ஒரு எனக்கு வந்து பிராண்டம் ஆகிப்போச்சு, எனக்கு மார்க்கெட்டிங் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான இதில் வந்து சில பேர் இருக்காங்க. ஆனால் அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நம்ம வந்து நல்லா மார்க்கெட்டிங் பண்ணோம், நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி இன்னும் வேர்ல்டு வைடாக நம்ம ஃபுட்டை வந்து கொண்டு வரணும். பிரியாணி வந்து குறுகிய வட்டத்தில் இருக்குது. இதே வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பீஸாவையும் பெங்களூரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க, பிரியாணியும் பீஸாவையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. நவ் பிரியாணி இஸ் பிகம் லைக் பீஸா. இப்போ நீங்கள் இப்போ நானும் அதான் கான்செப்ட் கொண்டு வரேன். இப்போ நான் என் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ஸ்ட்ரீட்லேயும் வந்து தலப்பாக கட்டி இருக்கணும், எக்ஸ்பிரஸ் கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து நான் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். எல்லா ஸ்ட்ரீட் ஆஃப் சென்னை எல்லா ஊர்லேயும் ஃபஸ்ட் லெவல் வந்து பீஸாவுக்கு ஈக்குவலாக. ஏங்க, ஒரு பீஸா வந்து ஒரு கடையில் வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு ஓடுச்சுன்னா அதே கடையில் நம்ம பிரியாணி சாப்பிட மாட்டாங்களா மக்கள் இந்தியாவில்? பீஸா விரும்புவாங்களா பிரியாணி விரும்புவாங்களா? முக்கால்வாசி பேர் பிரியாணியாக சாப்பிடணும்னு விரும்பப்படுறாங்க. ஏன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் ஒரு இது இருக்குது. பட் கூடிய விரைவில் வந்து அந்த நீங்கள் சொன்ன அந்த கான்செப்டுக்கு நான் முயற்சிக்கிறேன்.
ஃப்ரான்ச்சைசி பண்ணுறது இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பாப்புலராக இருக்குது. உங்களோட தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறீங்களா? ஃப்ரான்ச்சைசி வந்து கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டடி பண்ணிக்கணும். ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேன்னா அந்த ஃப்ரான்ச்சைசர் எப்படி இருப்பார், அவர்கிட்ட வந்து நான் ஒரு ப்ராண்ட் நான் கொடுக்குறேன்னா எப்படி பார்த்துக்கப்போ, அது அவருக்கு வேண்டிய இது வந்து நான் வந்து ஒழுங்காக கொடுத்தா தான் அவர் எனக்கு வந்து ஃபுல் ஸ்டாஃப் கொடுப்பார். இப்போ நான் வந்து ஃப்ரான்ச்சைஸ் பேரை மட்டும் கொடுத்துட்டு நீ ரன் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அது கேட்டு பேரும் கெட்டு போயிடும், பேரும் கெட்டு போயிடும். நீங்கள் சொன்ன மாதிரி பேரும் கெட்டு போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்டடி பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஒரு ப்ராண்டை வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ராண்டுக்குள்ளே என்னென்ன தேவைப்படும், எது இந்த எத்தனை ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரான்ச்சைஸ் பண்ண போகிறீங்க, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறீங்க, யார் உங்கள் ஃப்ரான்ச்சைசர், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து கரெக்டாக அங்கே கொண்டு வந்தோம். இன்றைக்கி நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறோங்கிறது ஒரு விருப்பப்படுறாங்க, நிறைய பேர் பண்ணவும் செய்கிறாங்க, அவங்களுக்கு உங்களோட ஆலோசனைகள் என்ன? உணவு வந்து என்ன உணவு நம்ம பண்ண போகிறோம், வேறு மெக்சிகன் பண்ண போகிறோமா, இட்டாலியன் பண்ண போகிறோம், பாஸ்தா பண்ண போகிறோமா, இல்லை பீஸா பண்ண போகிறோமா, ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணோம். என்னென்ன பிளான் பண்ணால் ஒர்க் ஃபோர்ஸு, ரெண்ட்டு கேல்குலேஷனு, அப்புறம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் எடுக்க போகிறீங்க, அது அப்புறம் எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும், அப்புறம் பிரேக் ஈவனுக்கு உங்களுக்கு தக்க வைக்கிற பணம் இருக்கா, ஒரு 6 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு பணம் இருக்கணும், பேக் போனால் உங்களுக்கு பணம் வந்து இருந்தால் தான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்படி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாகும். இது இல்லாமல் வந்து சும்மா நானும் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு வந்து தயவுசெய்து வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து தயவுசெய்து இந்த பிஸ்னஸ்க்குள் நுழைஞ்சிடாங்க. ஏன்னா வந்து ரொம்ப பேர் வந்து இல்லை வந்து வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, நஷ்டப்பட்டோட கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் பிஸ்னஸ் தெரிஞ்சு இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங் தேவை, பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் ஏதாச்சும் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நன்றி சார் நீங்கள் வந்ததுக்கு. உண்மையாகவே வந்து ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து ஒரு பல மடங்குக்கு கொண்டு வந்திருக்கீங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டிங்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வந்து அந்த பேரை வந்து பிரபலமாக்கிட்டீங்க. இனிமேல் வந்து அதை நீங்கள் வந்து ஒரு உலகம் முழுவதும் பிரபலமாக்கணும், அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் இன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சத்யம் டிவிக்கு ரொம்ப நன்றி. நேர்களே, இன்றைக்கி நம்ம வினய் தொடர் நிகழ்ச்சியில் நாகசாமி ஆஃப் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட அனுபவங்கள், அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை. இதே போல் மீண்டும் உங்களை வினய் தொடர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லயனல் சார்லஸ். நன்றி, வணக்கம்.